ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் மணிஹண்டன் சிஎம்ஏ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேரக்ட் டாக்ஸேஷன் ஆஃப்டர் மாடல் எக்ஸாம் ஆக்சுவலாக அட்டன் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் உங்களோட ஒப்பீனியன் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, யூடியூப்பில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதை வந்து கைட்லைன் சொல்லுங்க ப்ரோ கேட்டிருந்தாங்க, நான் கம்பல்சரியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் சப்ளிமெண்ட்ரிஸ் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆக்சுவலாக நான் இன்கம் டேக்ஸ் ப்ரீவியஸ் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுங்கிற வீடியோவில் நான் போட்டிருந்தேன், சப்ளிமெண்ட்ரி வேணும் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நான் உங்களுக்கு சப்போஸ் பிடிஎஃப் இல்லை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேருந்து லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதைப்படி அதை லிங்கை கிளிக் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, பேசிக் அந்த இது ரெசிடென்ட்டா ஆர்டினரி ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்ஸ், இது வந்து நான் ஆக்சுவலாக எக்ஸாம் டைமில் கொஞ்சம் எனக்கு அது கன்ஃபியூஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ரெசிடென்ட்னா யார், எந்த எல்லா கண்டிஷன்ஸ் ஃபஸ்ட் பார்த்துக்கோங்க. பேசிக் கண்டிஷன், அடிஷனல் கண்டிஷன். பேசிக் கண்டிஷன் ரெண்டு கண்டிஷன் இருக்கும், அடிஷனல் கண்டிஷன் ரெண்டு கண்டிஷன் இருக்கும். ஸோ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா அவனை நான் ரிசிடன்ட் சொல்லி சொல்லுவோம். இதில் ஒன்று சாட்டிஸ்ஃபை, இதில் ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தான் அப்படின்னா அவனை ஆர்டினரி ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ஃபஸ்ட்டு யார் ரெசிடென்ட்டு, யார் வந்து நான் ரெசிடென்ட்டு, யார் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், யார் ஆர்டினரி ரெசிடென்ட். ஸோ மொத்தம் நாலு இதாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதி வைக்கிறது உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதை தான் நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பாக கொடுக்கும்போது ப்ராப்ளமாக நான் மொத்தமாக கொடுத்தோன்னே நான் ப்ராப்ளம் எனக்கு ஈஸியாக தெரிஞ்சு, பட் எக்ஸாம் டைமில் எனக்கு தனித்தனியாக கொடுக்கும்போது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் யார், ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அவங்க யார், ஆர்டினரி ரெசிடென்ட் என்ன இதுங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களே ஆக்சுவலாக ப்ராப்ளம் கொடுத்துருவாங்க, இன்கம் வந்து அக்ரூட் இன் இந்தியா ஆர் ரிசீவ் இன் இந்தியா. ஸோ அதுக்கு வந்து நமக்கு ஒரு 10 ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, இங்கே ரிசீவ் பண்ணிருக்காங்களா இல்லை, அப்போ அந்த டைமில் அவங்க ரெசிடென்ட்டா நான் ரெசிடென்ட்டா ஆர்டினரி ரெசிடென்ட்டா அப்படின்னு சொல்லி ஒரு நமக்கு மூணு இது கேட்டகரி பிரித்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கோம் இல்லையா, அது பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் இன்கம், அக்ரிகல்ச்சர் இன்கம்னு என்ன பார்க்கணும் அப்படின்னா, அதில் மேனுஃபேக்சரிங்கன்னா அந்த பெர்சன்டேஜ் இருக்கு 60-40, 65-35, அதை வந்து அதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளம் மெத்தடை கம்பல்சரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த பெர்சன்டேஜ்லாம் போட்டு பார்த்துட்டு ப்ராப்ளம் மெத்தட் வந்து எப்படி இருக்குது, அது ஆக்சுவலாக அதில் டேக்ஸ் ரேட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், அதர் இன்கம் வந்துச்சுன்னா எப்படி, அக்ரிகல்ச்சர் இன்கம் ரெண்டு நம்ம செப்பரேட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்துக்கோங்க. இப்போ மூணு இது சொல்லிட்டேன், மூணு இதாவது ரெண்டு வந்து கம்பல்சரி இருக்கும், அக்ரிகல்ச்சர் இன்கம் இருக்கும் இல்லாட்டி அந்த நாடு இருக்கும் ஆர்டினரி ரிசன்ட் இருக்குங்க. அது அதுக்கப்புறம் என்ன படிக்கணும் அப்படின்னா, இன்கம் ஃப்ரம் சேலரி, இன்கம் ஃப்ரம் சேலரி எடுத்து மொத்தமாக எடுத்தோன்னே நம்ம ஃபுல்லாக பிரைவி ப்ராப்ளம் செய்யாமல் சொல்லலாமா, கண்டிப்பாக இது இல்லை. எப்படி பண்ணணும் அப்படின்னா, இஆர்பிஎஃப் இருக்கு, சாரி இபிஎஃப் இருக்கு, எம்ப்ளாயிஸ் ப்ரொவைடட் ஃபண்ட். எம்ப்ளாயர்ஸ் பண்ணால் என்ன, எம்ப்ளாயீஸ் பண்ணால் இங்கே வராது, எம்ப்ளாயிஸ் பண்ணால் மட்டும் தான் நம்ம சேலரி எடுப்போம். ஸோ அதுக்கு எவ்வளோ எக்ஸாம்ஷன், சேலரினா அதில் நம்ம பேசிக் எடுப்போமா டிஏ எடுப்போமா அதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ரெண்ட் ஃப்ரீ அக்கமடேஷன்ஸ், ஸோ எல்லா இதுலையும் அது கிராஜுவிட்டி பென்ஷன் எல்லா இதுலையுமே நம்ம சேலரி தான் ப்ளஸ் அதாவது எடுக்கிறோம், மெயின் அதை தான் எடுக்கிறோம், சேலரி இன்ட்டு 15%, சேலரி இன்ட்டு 14%. ஸோ அப்போ இந்த சேலரினா என்ன, ஒரு சில இதில் பேசிக் ப்ளஸ் அதாவது என்னென்னா வேல்யூ ஆஃப் ரெண்ட் ஃப்ரீ அக்கமடேஷனில் வந்து நம்ம பேசிக் சேலரி ஆட் டிஏ ஆட் கமிஷன் அப்புறம் வந்து ஆல் டாக்ஸபிள் அலவன்சஸ் வந்து நம்ம எடுத்திருப்போம், அதுக்கு மட்டும் மிச்சதெல்லாம் பார்த்தோம்னா பேசிக் ஆட் டிஏ ப்ளஸ் கமிஷன் மட்டும் தான் எடுத்திருப்போம். ஸோ எந்த இடத்துல எது வரும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கம்பல்சரியாக பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து மறந்துடாதீங்க, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சேலரியை பொறுத்த மட்டும் அதை ரீகால் பண்ணிக்கோங்க, ஏன்னா நமக்கு வந்து அப்படி தான் கேட்குறாங்க, இப்போ எம்ப்ளாயிஸ் ப்ராப்ளம் சொன்னால் அவனோட இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து சேலரி நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியாக வந்து டிக் பண்ணி நம்ம பிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த டைமில் வந்து மொத்தமாக நம்ம ஒர்க் அவுட் பண்ண அவசியம் இல்லை, இம்பார்ட்டன்ட் இதுனா அடுத்து ஈஸியாக அது செஞ்சுட்டு அப்படிங்க ஆன்சர் இருக்க வச்சு நம்ம ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இது இன்கம் ஃப்ரம் சேலரிக்கு, சரி இதுவும் முடிஞ்சு சேலரி அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கணும்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறது வந்து எல்லாமே ஸ்டெப் ஸ்டெப்பாக ரெண்டு ஃப்ரீ அக்கமடேஷனா அதுக்கான லிமிட் என்ன அதை நீங்கள் நல்லா கான்செப்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் இபிஎஃப் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா, இது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஆக்சுவலாக வந்து செல்ஃப் ஆக்குபை ப்ராப்பர்ட்டினா அதாவது என்ன ஜிஏவி வந்து நில்லு, என்ஏவி இதெல்லாம் நில்லு அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அதில் அந்த பர்சன்டேஜ் என்ன, இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு, ஸோ இதெல்லாம் இருக்குது. ஆக்சுவல் ரெண்ட்டுக்கு வந்து லெஸ் வேக்கண்ட் கொடுத்தா யூஆர்எல்லாம் கொடுத்தா நம்ம என்ன பண்ணணுங்கிறது அந்த இடத்துல நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தனா பிக் ப்ராப்ளம் போகாமல் இப்போ ஆக்சுவல் ரெண்ட்டுன்னு சொல்லி தனியாக கொடுத்து, இப்போ ஆக்சுவல் ரெண்ட்டு வேக்கன்ட் சொல்லி லெஸ் தனியாக அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட் முதல்ல தனியாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு லெஸ் யூஆர்ஆர் எல்லாம் இருக்கலாம், அது தனியாக வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிக் ப்ராப்ளம்ஸ் வந்து செஞ்சுக்கோங்க, இன்ட்ரெஸ்ட் பண்ணி பரவாயில்ல எல்லாம் பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் போதும், இது வரைக்கும் நீங்கள் அதாவது என்னன்னா டிக்டாக்காக கேட்டோன்னே நீங்கள் நல்லா தரவாக இருக்கணும். ஜஸ்ட் ரீகால், ஏன்னா இருக்கிற நமக்கு 9 டேஸாக இருக்குது, 9 டேஸில் நம்ம ஃபுல்லாகவே படிக்க முடியாது. ஜஸ்ட் ரீகால் நான் சொல்கிற பேஸ் படி, தெரியலன்னா தனியாக நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் அதெல்லாம் வேண்டாம், இப்போ வேண்டாம். நான் சொல்கிறது என்னென்னா இப்போ வேணாம் சொல்லி சொல்கிறேன். என்ன போயிருங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக டிடிஎஸ் போயிருங்க. எதுக்காக அப்படின்னா அதாவது ஆக்சுவலாக வந்து ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ்க்கும் ஒன்வர்ட்ஸ்க்கு வந்து நான் கொஞ்சம் எனக்கு ஆக்சுவலாக அந்த டைமில் வந்து தெரியாமல் போச்சு. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான்
லீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு அது அப்போது தெரிஞ்சிச்சு. எக்ஸாம் டைமிங்கில் வந்து ஆக்சுவலாக 194 ஹச் கொடுத்தோன்னே சைடில் வந்து பர்சன்டேஜ் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு எந்த பர்சன்டேஜ் 20,000 இன்னும் எடுக்கணுங்கிறதே தெரில. ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஃபஸ்ட் எழுதிக்கோம். எப்படின்னா 192 சேலரி, 192 இபிஎஃப், அது எப்போ அப்ளிகபிள், அதுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ், அதை வந்து பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் கிட்டத்தட்ட வந்து நல்ல ஒரு 15 தான் ஆகும். அது நீங்கள் ஜஸ்ட் ஒரு அதாவது என்னன்னா திருப்பிட்டு போகாதீங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 192 சொல்லிட்டு லைட்டாக ஒரு ஹின்ஸ் மாதிரி ஒரு 2 என்னமோ தான் வரும், லைட்டாக ஒரு ஹின்ஸ் மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் படிங்க, அது முடிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு ஆக்சுவலாக அட்வான்ஸ் டேக்ஸ், ரிட்டர்னு, பேனு எல்லாத்துக்குமே தியரி ஜஸ்ட் ரீகால் தான். அதுக்கு சஜஸ்டாக இது சப்ளிமெண்ட்லேயும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணும். அதாவது எதுக்காக அப்படின்னா தியரி வந்து இப்போ கம்பல்சரியாக இருக்குது 15 ஸோ ஸ்க்ரூட்டின் அசஸ்மெண்ட். இப்போ அசஸ்மெண்ட் எடுத்துட்டோம்னா 6 அசஸ்மெண்ட் இருக்குது. 6 அசஸ்மெண்ட்லாம் ஒரு அசஸ்மெண்ட்டை ரைட் ஷார்ட் நோட்டில் கொடுக்குறாங்க. அப்புறம் டைப் ஆஃப் ரிட்டன் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் ஒரு டைப் ஆஃப் ஒரு டைப்ஸை வந்து ரைட் ஷார்ட் நோட்டில் கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இப்போ படிச்சிட்டோம் அப்படின்னா அதில் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி ஓகே இல்லை, ஓகே இதுக்கு முன்னாடி ஓகே, அதாவது என்னன்னா இது இல்லை அது, இப்போ வந்து கம்பல்சரி 15 சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அதை படிச்சே தான் ஆகணும், அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. டிடிஎஸ் முடிச்சுட்டு இந்த இதை வந்து ரீகால் பண்ணிக்கணும். அசஸ்மெண்ட்னா என்ன, செல்ஃப் அசஸ்மெண்ட்னா என்ன, பெஸ்ட் ஜட்ஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்னது, டிஃபெக்டிவ் ரிட்டர்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸாம்ஷன் ஸ்ட்ரெயிட்டாக அந்த எக்ஸாம்ஷன்ஸ் போயிருக்கேன். எல்லா இதுலையும் ATCனா எவ்வளோ கிளைம் பண்ணுவோம், அதில் வந்து ATCs அதுலலாம் ஒன்வர்ட்ஸ் எப்படி படிங்கன்னு சொல்கிறேன். ஒன்வர்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அதாவது ஏடிசி அப்படின்னா அவங்க இண்டிவிஜுவலுக்கு அப்ளிகபிளா, இண்டிவிஜுவல் அண்ட் ஹச்இஎஃப்ஆ. ஸோ ஏடிசிலேருந்து ஏடிவி வரைக்கும் யார் யார் எது எதுக்கு அப்ளிகபிள் அப்படிங்கிறத அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இண்டிவிஜுவல் தனியாக நோட் பண்ணிக்கோங்க, இண்டிவிஜுவலாக இண்டிவிஜுவல் ஹச்இஎஃப்ஆ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதோட முடிஞ்சு அது லிமிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நீங்களாவே ரீகால் பண்ணிக்கோங்க. 75,000 1,25,000 இருக்குல்ல, எல்லாமே ரீகால் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கேபிட்டல் கெயின் பாருங்கள். கேபிட்டல் கெயினில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த மெயினாக அந்த எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது ஜஸ்ட் அந்த ஃபார்மட்ஸை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிசல்வோட எக்ஸ்பென்சஸ்லாம் என்னங்கிறத அந்த ஒரு லிமிட்ஸ் மாதிரி அது ஒரு இது இருக்குது, PDF இருக்குது. சப்போஸ் அந்த PDF வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டெலகிராம் குரூப் லிங்க் கொடுக்குறேன், அதில் வந்து நான் PDF சென்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறந்துடாமல் சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா, கம்பல் கிடையாது, தேவைப்பட்டால் நான் சொல்கிறேன். அதில் ஒரு 1.5 செம்ம இருக்கும், அது இது பண்ணிக்கோங்க அந்த ஃபார்மெட்டு. அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக வந்து எவ்வளோ இன்கம், டோட்டல் இன்கம்லேருந்து நம்ம 90% பேலன்ஸ் 60% அந்த போட்டு விச்சவரஸ் கையர் எல்லாம் எடுப்போம். ஸோ அவ்வளோதான் ஜஸ்ட் அது ஃபார்மெட். ஆனால் பேஜஸ் தான் நமக்கு ப்ராஃபிட்ஸ் அந்த பிசினஸ் ப்ராஃபிட்ஸ் சொல்லி நிறையா இருக்கும். ஆனால் ஜஸ்ட் ஃபார்மெட் வந்து டிசலோட எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணுவோம், லெஸ் அது அந்த ஓவர் வேல்யூட் ஆஃப் அந்த இது எல்லாமே அது லெஸ் பண்ணுறது, அவ்வளோதான் இது. அதுக்கப்புறம் அதர் சொத்து சும்மா வேணா பேசிக்கா பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். நீங்க கம்பல்சரியா ஃபர்ஸ்ட் பாக்குறது எடுத்தோடனே ஆர்டினரி அந்த ரெசிடென்ட், அக்ரிகல்ச்சர் இன்கம், இன்கம் ஃப்ரம் சாலரி, ஏதாவது என்னன்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, டிடிஎஸ் எக்ஸம்ஷன், அதுக்கப்புறம் தியரிஸ். ஸோ இது மட்டும் நம்ம நல்லா படிச்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒன்வேர்ட் பாயிண்ட் ஆஃப்ல எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறாங்க. இப்படி பார்க்கும்போது நீங்க ஒன்வேர்ட்ஸ் பயணம், அதாவது இப்போ ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னா தரவா இருந்துட்டீங்க அப்படின்னா அந்த டைம்ல உங்களுக்கு ஒன்னோடுக்கு வந்து கண்டிப்பா ப்ராப்ளம் இல்லை. டிடிஎஸ் பொறுத்தவரை அதே மாதிரி தான், மேட்சிங்கே ஆக்சுவலாக வந்து மேட்சிங்கே சூசிங்கில் வந்து ஃபுல்லாமே அந்த டிடிஎஸ்லேருந்து ஒரு 3-1 சினிமா கேட்டாங்களா இந்த மாடல் எக்ஸாம் வந்து சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து டிடிஎஸ் நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா அது தேவையில்லை. ஸோ அட்வான்ஸ் டேக்ஸ், செல்ஃப் அசஸ்மெண்ட்டு, அது மாதிரி தியரி ரீட் பண்ணும்போது உன்னோட இது ப்ராப்ளம் வராது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், அதுக்கெல்லாம் வந்து ஆக்சுவலாக ஒன்வேர்டுக்கு வந்து அந்த நாட் மோர் தன் 36 24 அதெல்லாம் வந்து தெரியணும் அப்படின்னா நமக்கு புக் பேக்கில் ஒரு சில ஒன்வேர்ட்ஸ் இருக்காங்க, அதை ஃபுல்லாமே ஃபஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. ஒன்வேர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஃபுல்லாமே அதை ரீட் பண்ணிக்க, எதுவுமே விடாதீங்க, சூசிங் எல்லாமே வந்து ரீட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எதில் பார்க்கணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தான் எல்லாமே தியரிஸ் பார்த்துக்கோங்க. ரொம்ப அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கான்செப்ட் வைஸ் நம்ம கரெக்டாக இருந்தால் போதும். அதாவது எல்லா இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு கான்செப்ட் இருக்குது. ரெசிடென்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆப்ஷன் வர இப்போ கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம படிக்கிறது தான் இருக்குது, நம்ம படிக்கும்போது இந்த கான்செப்ட் இவன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் அப்படின்னா அவன் ஆர்டினரி ரெசிடென்ட் பா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த நேரத்தில் இப்போ நம்ம நல்லா படிச்சோம் அப்படின்னா எக்ஸாம் டைமில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம், அப்போ இவன் ஆர்டினரி ரிசன் அப்படின்னு சொல்லி போட்டு நம்மளாட்டுக்கு எக்ஸாமில் 8 ஈஸியாக வாங்கி போய்கிட்டே இருக்கலாம், அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் இன்கம் நம்ம சேலரிக்கு அதே மாதிரி தான். ஸோ செக்ஷன்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணுவோம் அப்படின்னா செக்ஷன்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணணும் ரொம்ப அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆப்ஷன் தான் நம்ம கொடுக்குறாங்க, நமக்கு ப்ராப்ளமேட்டிக்காக நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஜஸ்ட் டிக் பண்ணிட்டு போக போகிறோம். கான்செப்ட் வைஸ் மட்டும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், என்ன பொறுத்த மட்டும் ஆஃப்டர் மாடல் எக்ஸாம் ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபாலோ பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப், ஃபுல்லாலாம் முதல்ல பார்த்துட்டு இருந்தேன் அப்பெல்லாம் இல்லை, இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேலையா ஃப்ரெண்ட் ஃப்ரீ அக்கனமிஷனா என்ன பண்ணணும், பேசிக்கா டிஏ பிளஸ் கமிஷன் ஆல் டாக்ஸபிள் அலவன்ஸ். ஸோ அது மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஃபாலோ பண்ணுறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மெத்தட ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப டஃப்லாம் கிடையாது. ஆக்சுவலாக என்னடா இப்போ வந்து சொல்கிறானே அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க, ஆக்சுவலாக 9 தான் இருக்குது, நமக்கு 1.5 கூட போதும், நல்ல ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.